சென்னையில் சமீபத்தில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை கொசுவை ஒழிப்பது போல ஒழிக்க வேண்டும் என பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது உதயநிதிக்கும் திமுகவுக்கும் எதிராக நாடு முழுவதும் இருந்து கண்டன கனைகள் கிளம்பின ஆனால் சனாதனத்தை ஒழிப்பதற்காக ஆட்சியே போனாலும் கவலை இல்லை என பேசினார் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை குறை கூறி நீண்ட அறிக்கை விட்டார் அமைச்சர் உதயநிதியின் கருத்துக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆம் ஆத்மி கட்சி உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் திருவிக்க அரசு கல்லூரி முதல்வர் ராஜாராமனுக்கு நேற்று முன்தினம் ஒரு கடிதம் அனுப்பினார் அண்ணாதுரை பிறந்த நாளான வரும் பதினைந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் சனாதன எதிர்ப்பு பற்றிய கருத்துக்களை மாணவிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து கடிதத்தை அனுப்பியிருந்தார் பூண்டி கலைவாணனின் லெட்டர் பேடில் இருந்த அதே வாசகங்களை பயன்படுத்தி அனைத்து துறை தலைவர்களுக்கு கல்லூரி முதல்வர் ராஜாராமன் சுற்றறிக்கை அனுப்பினார் இக்கல்லூரி மாணவிகள் சனாதன எதிர்ப்பு பற்றிய ஆழ்ந்த கருத்துக்களை காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் பகிர்ந்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என சுற்றறிக்கையில் அவர் கூறியிருந்தார் பேச்சு போட்டி என்ற பெயரில் கல்லூரி மாணவிகள் மனதில் சனாதன எதிர்ப்பை திணிக்க முயலும் கலைவாணனின் கடிதம் அரசு கல்லூரி முதல்வரின் சுற்றறிக்கை சமூக வலைதளங்களில் பரவி கடும் எதிர்ப்பை சம்பாதித்தது இதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்தது தமிழக அரசின் இந்து விரோத போக்கு எல்லை மீறுகிறது சனாதன எதிர்ப்பு குறித்து கல்லூரி மாணவிகளை வலுக்கட்டாயமாக பேச அழைப்பதா என பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா கண்டனம் தெரிவித்தார் கல்வி நிலையங்களில் அரசியலை திணிக்கும் திமுகவுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் வந்ததை தொடர்ந்து கல்லூரி முதல்வர் ராஜாராமன் புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டார் கல்லூரி மாணவிகள் சனாதனம் பற்றிய தங்களின் கருத்துக்களை முதல் சுற்றறிக்கையின்படி அல்லாமல் சொந்த விருப்பத்தின் பேரில் மேற்காண் பொருள் குறித்து செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக இரண்டாவது சுற்றறிக்கையில் கூறினார் உதயநிதிக்கு எதிராக நாடு முழுக்க கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அதை திசை திருப்பும் விதமாகவே ஆராசா பூண்டி கலைவாணன் போன்றவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன